இஸ்லாமிய இனவழிப்புக்கு நீதி கோரி மோடி பதவி விலக கோரி நடைபெறுகிற அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பேசிய அனைத்து தலைவர்களுக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழமை இயக்கங்களுக்கும் முன்னணி அமைப்பில் இருக்கிற தோழர்களுக்கும் இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கும் தமிழ்த் தேசிய விடுதலையின் சார்பில் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்காக சென்னையை சுற்றி பல இடங்களில் சூரட்டி ஓட்டுகிற பொழுது இரவு 12 மணி 1 மணி அளவில் சில அலைபேசி அழைப்புகள் வந்தன. அதில் சிலர் 2002 குஜராத் படுகொலையை இப்பொழுது ஏன் நினைவுபடுத்துகிறீர்கள், நீங்கள் இஸ்லாமியர்களா, இந்த கூட்டமைப்பில் இஸ்லாமிய அமைப்புகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பினார்கள். இங்கிருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கும் பல நேரங்களில் இஸ்லாமியர்கள் பிரச்சனைகளில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பு வரும் பொழுது அவர்களுக்கு எதிரான அடக்குமுறை வரும் பொழுதெல்லாம் இந்த கேள்வி வருவதை பார்க்கிறோம். அது சமீபமாக அதிகரித்திருக்கிறது. நாங்கள் சொல்கிறோம், இங்கே இஸ்லாமியர்கள் பெரும்பாலானவர்கள் அல்ல, இங்கே 90 பேர் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் தான். ஆனால் இங்கே நம் கண் முன்னாடி நம்மோடு உறவாடி நம்மோடு இருந்த சமூகத்து மக்கள் அந்த சமூகத்தில் பிறந்ததினாலேயே தாக்கப்படுகிறார்கள், துணைத்தறியப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். அதன் மூலம் அவர்களுக்கு எதிரான இன்னொரு கூட்டத்தை உழைப்பு வங்கியாக மாற்றி அதில் அரசியல் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் என்ற கணக்கு போடுகிறார்கள். இதனை நாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்று விட்டுவிட்டால் நாளை இந்த கணக்கு நம் மீது போடப்படும். இஸ்லாமியர்கள் இடத்தில் சிறுபான்மையர்கள் வருவார்கள், கிறிஸ்தவர்கள் வரலாம், ஒடுக்கப்பட்ட சாதிகள் வரலாம், ஏன் ஒடுக்கப்பட்ட தேசியமான தமிழர்கள் வரலாம். இந்த பாகுபாட்டுக்கெல்லாம் இவர்களுடைய வாக்கு வங்கியில் கணக்கு இருக்கிறது. அதுதான் இவர்கள் வெற்றி கணக்காக கருதுகிறார்கள். அந்த கணக்கு இப்போது இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது, நாளை நம் பக்கம் வரலாம். ஆகவே இது இஸ்லாமியர்களுக்கான அவர்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடி தான் என்று நினைக்க வேண்டாம். இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமான ஒரு எச்சரிக்கை. நேற்று காஷ்மீரில் நடந்தது, நாளை தமிழ்நாட்டில் நடக்கலாம். காஷ்மீரை கொண்டு வந்தாக உடைத்ததோ அல்லது இராணுவத்தை குவித்ததோ இங்கிருக்கிற மக்கள் இந்திய இராணுவத்தை வெளியேறுகின்றோ அல்லது அது உடைத்தது தவறுன்றோ பெரிய அளவில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தது அது நம் பிரச்சனை இல்லை என்ற நோக்கம். அதுபோல பாபர் மசூதிக்கு எதிரான தீர்ப்பு வந்தபோது அதனை இடித்த இடத்தில் இன்னொரு கோவில் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு வந்தபோது தலைவர்கள் கூட அமைதிகாரங்கள் நீதிமன்றம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள், மதித்து நடங்கள் என்று அறிவுரை கூறினார்கள். நாளைக்கு உங்களுக்கு அறிவுரை கூறுகிற நிலைமை வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே இந்த தலைவர்களை நம்பி அல்ல, இந்த உள்தரசியலில் இருக்கிற இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்களை நம்பி அல்ல. இன்றைக்கு பிஜேபி ஆட்சியில் இருப்பதால் தமிழ்நாட்டில் பிஜேபி சில இடங்களில் அவர்களும் வளர்ந்திருக்கிறார்கள். சில கும்பல்கள் இந்த மதவெறி பிரச்சாரத்திற்கு இந்த சாதி வெறி பிரச்சாரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் நம் மக்கள் என்ற உணர்வு பெற்று இஸ்லாமியர்களும் நம்முடைய மக்கள் அவர்களையும் நாம் காத்தாக வேண்டும் என்றால்தான் நாளை நாம் காக்கப்படுவோம் என்ற உணர்வோடு இந்த முழக்கத்தை முன்னெடுத்து செல்வோம். தொடர்ந்து இந்த முழக்கத்தை மக்கள் மையப்படுத்தி
பாசிச மோடி அரசை வீழ்த்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.